ஹாய் மேவரிக் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பர்சனல் டாக் வீடியோ, ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோ ரெடி பண்ண நினச்சேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100K அடிச்சுட்டு அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு பேர் நிறைய பேருக்கு என் ஒரிஜினல் நேம் கூட தெரியாது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைப்போம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக க்வெஸ்சன் கேளுங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் என்னென்ன, ஸோ எப்படி எப்படிலாம் பார்க்கலாம், எவ்வளோ லென்த்தாக இந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ நம்மளோட இன்ட்ரோ ரோல் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எந்த ஏஜில் நடந்தது? ஸோ நான் ரொம்ப தூரமாக நடக்கலை. ஸோ இப்போ தான் ஒரு 1 இயர் பேக் தான் என் லைஃப்பில் வந்து இந்த இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிப்பிக்கல் யூஸ்லெஸ் கயாக நான் இருந்தேன். என்னால் வீட்டுக்கும் உபயோகம் கிடையாது, நாட்டுக்கும் உபயோகம் கிடையாது, அப்படி தான் இருந்தேன். ஸோ எனக்குள்ளாரே என்னை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு மாற்றிக்கிட்ட விஷயந்தான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட், ஃபேஷன் பற்றின ஒரு ஆசை, ஆர்வம் எல்லாமே. செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். ஸோ நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன் இல்லையா, இந்த மந்த் நான் வந்து 1 லேக் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த க்வெஸ்சன் தான் நிறைய பேர் கிட்டிருந்தாங்க. ப்ரோ அந்த 1 லேக் சேலஞ்ச் என்னாச்சு, ப்ரோ எப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ என்னதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மந்த் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து மோர் தேன் 1 லேக் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ரூஃபாக காட்ட முடியாது, இதெல்லாம் காட்டுறதுல எனக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ என்னோடய யூடியூப் இன்கம் இதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி என்னோடய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்லாம் ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு 1 லேக் ருபீஸோட அதிகமாகவே சம்பாதிச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ, எப்பவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். இது எல்லாமே உங்களால தான் நடக்குது. ஸோ நீங்க தான் என்னோட முதலாளி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னா, தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யர் லைஃப்? ஸோ என்னோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து எல்லா பர்சன்ஸ்க்குமே இருக்கிறது தான், என்னோட ஃபேமிலியும் நான் நல்லா பார்த்துக்கணும், எனக்காக வர பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். ஸோ எனக்காக வர பொண்ணை நான் வந்து சூப்பர் டூப்பராக பார்த்துக்கணும். அவளை நான் வந்து அவளுக்கு கேட்ட எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு நான் அவளை நல்லா பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோட லைஃபோட பர்பஸ். எனக்கு பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிலாம், எனக்கு வந்து பிஸ்னஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆண்டர்பிரினர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் இட். அதை தவிர எனக்கு வந்து மெயின் கோல் பர்பஸ்னால் எனக்குன்னு வர பொண்ணை நான் வந்து எவ்வளோ சூப்பராக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, டு யூ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோஸ்? ஸோ இதுதான் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நான் கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஈவன் இந்த மந்த் கூட நான் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் நான் வந்து 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல, பட் இந்த மந்த் வந்து ஷோராக 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸில் 50% இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடும். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து கிரிப்டோவில் போடுறேன். கோல்டில் ஒரு 30% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நான் போடுவேன். ஸோ ஒரே ஸ்ட்ரீமில் நான் போட மாட்டேன். கிரிப்டோனா கிரிப்டோவில் இன்ரிட்டர்ன் சூப்பராக இருக்குது அதுங்க அப்படிங்கிறதுக்காக நான் கிரிப்டோலே போட மாட்டேன். ஸோ கிரிப்டோவில் போடுறேன், கோல்டில் போடுறேன், பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமில் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஈஸியாக ஏர்ன் பண்ணுற வழியே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு புட் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு எந்த 100% கொடுத்தீங்கனாலுமே கண்டிப்பாக இன்ரிட்டர்ன் மணி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு எந்த டேலண்ட் இருந்தால் அதை ஃப்ரீயாக யாருக்குமே பண்ணாதீங்க. சார்ஜ் தம், பிகாஸ் உங்களோட டைம், எனர்ஜி, சோல், பிளட் எல்லாமே, ஸ்வெட் எல்லாமே போட்டு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணும், ஃப்ரீயாக எதுவுமே பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக மணி சம்பாதிக்க முடியாது. ஸோ நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி இன்ரிட்டர்ன் சூப்பராக கொடுக்கும், டைமும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். பொண்ணுங்க ஏன் ப்ரோ நம்மளை உண்மையாகவே இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் கேர்ள்ஸ். நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜெண்டரை வந்து குறை சொல்ல மாட்டேன். அது பொண்ணுங்களே இப்படி தான், பசங்களே இப்படி தான், அப்படி பொண்ணுங்கிட்ட போய் கேட்டால் பசங்களே இப்படி தான் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் அபவுட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பர்டிகுலர் ஹியூமன் பீங். அதாவது அந்த பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த பர்சனோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ருங்க. ஸோ இங்கே பொண்ணுங்க பசங்கன்ட்டுலாம் யாருமே இல்லை. நல்லா உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே பொண்ணுங்க ஜெண்டர் மேட்ரு கிடையாது. ஸோ இட் இஸ் அபவுட் த பர்சன், அவங்களோட மைண்ட் செட், அவங்க எப்படி வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 30, வாட் டு யூ திங்க் ப்ரோ? கிவ் சம் ஐடியாஸ். ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து
வந்து கண்டிப்பாக 30-35 இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாய் பேய் மாதிரி உழைக்கிறது. ஸோ நான் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா சண்டே நைட் ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து லைஃப்பில் வந்து டைம் எனக்கு நிறையா கிடைக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ ஆசைங்கிறதுல எல்லா மனுஷனுக்குமே அது இருக்கும். நான் சாகும்போது ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு எப்பயுமே யோசிப்பேன். ஸோ அதனால் இந்த டைம் அப்போ என்னால் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ, ஏன்னா இந்த டீனேஜில் எனர்ஜி இருக்கிற மாதிரி எப்பயுமே உங்களுக்கு எனர்ஜி இருக்க போகிறதுல. ஸோ இப்போ எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ அசில் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அசில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் எனக்கு வரலங்கும் போது அதை நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை வர வைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். விச் யூடியூபர் இன்ஸ்பைர்ட் யூ அ லாட்? ஸோ விச் யூடியூபர்னா ஒருத்தர் ரெண்டு பேரை நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் நிறைய பேர் நிறைய விதத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் மென்ஸ் ஃபேஷன். ஸோ அவர் வந்து கன்சிஸ்டன்சியில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலி அப்துல் வந்து ப்ரொடக்டிவிட்டியில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். ஸோ இங்கே நிறைய பேர் என்கிட்ட நிறையா கேட்பாங்க, ப்ரோ டீச்சிங் மென்ஸ் ஃபேஷன்லேருந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் எடுக்கிறீங்க, ப்ரோ அலி அப்துல்லேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுக்கிறீங்க, ப்ரோ நீங்கள் இவரை மாதிரி பேசுகிறீங்க அவரை மாதிரி பேசுகிறீங்கன்ட்டு. ஸோ நான் எவரை மாதிரியும் பேச மாட்டேன். எனக்கு டிப்பிக்கலாகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்படி தான் நான் பேசுவேன். ஜாலியாக ஃபன்னாக ஒரு 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 என்தூசியாசமோட எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் ஃபேஷன் ஆக்ஸ் போது இருக்கிறது எவ்வளோ ஃபேஷன் ஆக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி தான் சொல்ல போகிறோம். இது நீங்கள் அடுத்த ஒரு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்ன இவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி, இதை நீ ஏன் ப்ரோ சொல்கிற அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இப்போ சம்மர் ஹேக்ஸ்னால் அதில் இந்த பாயிண்ட் வரணும்னா நம்ம அதில் உள்ளார போட்டே தான் ஆகணும். அவர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்காக என் ஃபேமிலிக்காக சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பாயிண்ட் நான் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் எதுக்குமே ரிப்பீட் பண்ணுறதுக்கோ அவங்கள காப்பி பண்ணுறதுக்கோ அதெல்லாம் நம்ம மோட்டிவ் கிடையாது. அதுக்காக தான் கண்டென்ட் ரெடி பண்ணலாம், அப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் ரீசன் முதல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறது, ஹவுஸ் ஆஃப் மேவரிக் சேனல்னு நேம் வைக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேவரிக்னா இண்டிபெண்ட்டாக ஒரு வேலையை செய்கிறவங்க, யார் யார் பற்றி கேட்க மாட்டாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சது ஹவுஸ் ஆஃப் மேவரிக்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஹவுஸ்னால் நிறைய பேர் இருப்போம்ல. ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கிறது பேர் தான் ஹவுஸ். ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளார எல்லாருமே இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சது தான் ஹவுஸ் ஆஃப் மேவரிக். ஃபஸ்ட்டு மேவரிக் மென்ஸ் ஃபேஷன் ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து இது ஏன் சேனலாக இருக்கக்கூடாது, என்னோட சப்ஸ்கிரைபாளர்ஸால தான் நான் இப்போ சம்பாதிக்கிறது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரிட்ட நான் என்ன தரேன், இன்ஃபர்மேஷன் தரேன், அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் தரேன், எப்படி அவங்கள எக்ஸிபிட் பண்ணும், எப்படி டெவலப் பண்ணும் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்காக எனக்கு வந்து அவங்க சம்பளம் கொடுக்குறாங்கும்போது ஸோ அவங்களோட இது சேனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹவுஸ் ஆஃப் மேவரிக்னு இந்த சேனல் பேர் வச்சேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ப்ரோ யூ ஆர் நாட் அ பிக் காய், ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ் திங்ஸ்? ஒருவேளை இந்த ஸ்டோரி போகிறத பற்றி சொல்கிறான்னு நினைக்கிறேன். பிக் திங்ஸ்லாம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலிக்கிட்ட நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்லியாக பேசுகிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க பிரதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையா? ஸோ எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, பட் ரொம்ப சீக்கிரமாக ஆக போகுது, லைக் ஒரு 3-4 months இல்லை 5 months நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் நான் சொன்ன மாதிரி என் லைஃப் ஒரு பெருசாக சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது இவங்களால தான் இருக்கும். பிகாஸ் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் வரேன், நான் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டுருக்கேன், இவ்வளோ தூரம் நான் வந்து ஏதோ முயற்சி பண்ணுற மேலே போகிறேன்லாம் ரெண்டாவது, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நான் குரோ ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்க இல்லைன்னா இந்த சேனலே கிடையாது, இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, பிராண்ட் எப்போ பிரதர் லான்ச் பண்ண போகிறீங்க? ஸோ பிராண்ட் லான்ச் வந்து சீக்கிரமாக போகணும், எனக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். பிகாஸ் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பயப்படுறேன். பட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட பிராண்ட் லான்ச் பண்ணுவோம். பிகாஸ் என்னோட அல்டிமேட் கோலே நம்ம ஹவுஸ் ஆஃப் மேவரிக்னு பேர் போட்டு நம்மளோட ப்ராண்டில் நிறைய நிறைய அவுட்ஃபிட்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ கூடிய சீக்கிரம் இருக்கும், அதுக்காக நிறைய ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்மளோட ப்ராண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் சீக்கிரமாகவே, ஒரு ரைட் டைம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப சொன்னேன், எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நிறைய யோசிப்பேன், ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டா யோசிக்கவே கூடாது. ஸோ அதனால் பொறுமையாக இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த பர்சன் ஹூ இன்ஸ்பைர்ட் யூ த மோஸ்ட்? என் லைஃப்பில் ரொம்ப இன்ஸ்பயர் பர்சனாக நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ப்ரொடக்டிவிட்டியில் எங்கள் அப்பாவை டிஜிக்கு ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்கள் அப்பா ஒரு விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நிறைய யூடியூபர்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. யூடியூபர்ஸ்லாம் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் லைக் கேரி வி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் டாட்டா ரத்தன் டாட்டா என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இவங்க தான் அவங்க தான் என்னால் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், நான் பார்க்குற ஒரு ஒருத்தருக்கிட்டையும் ஒரு ஒன்று கற்றுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஃபேஷன் பற்றி நிறையா போடுறீங்க, பட் ஏன் நீங்கள் அவ்வளவா ஃபிட்னஸ் பக்கம் போல? ஒய் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிட்னஸ்குள்ளார் நுழையலை.
ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு பர்சனலாக ஒரு ப்ராடக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் அதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சிக்காமல் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதில் நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். அண்ட் அது மோரோவர் இதே மாதிரி தான் இந்த ஃபிட்னஸ் பற்றி ஏன் நான் சொல்கிறது இல்லைன்னா, இன்னும் நான் ஃபிட்னஸ்க்குள்ளார உள்ளார போகல. ஸோ நான் ஃபிட்னஸ்குள்ளார என்னைக்கு போய் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதோ அன்றைக்கி தான் நான் ஃபிட்னஸ் பற்றி போடுவேன். சும்மா ஏனோதானோலாம் வீடியோ போடக்கூடாது. ஏதோ நான் வந்து வியூஸ்க்காக வாங்குறேன்னா என்ன வீடியோஸ் வேணாலும் போடலாம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நல்ல அடல்ட் கண்டென்ட் தூக்கி போட்டுடலாம், யாரையாச்சும் கலாய்க்கலாம், இந்த மாதிரி பண்ணால் டக்கு டக்குன்னு மேலே போயிடலாம், அடுத்தவனை தூக்கி கலாய்ச்சா ஈஸியாக மேலே போயிடலாம். பட் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் பர்சனலாக ஒரு விஷயத்தை நான் அண்டர்கோ பண்ணாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ப்ரோ வியூஸ் கம்மியாக வருது ஆனாலும் கண்டினியூஸாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் வியூஸ் மேட்டரே கிடையாதுங்க. இங்கே வந்து வியூஸ் மேட்டருது, கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். கண்டிப்பாக எனக்கே தெரியும், நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன், ஒரு நாள் நம்ம சேனல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம சேனலில் நிறையா இன்ஸ்பைரிங் பீப்புளை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அந்த ரீசன்ஸ்க்காக நான் விடாமல் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வியூஸ் கம்மியாக வருது வரல, நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன், என் மனசுக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ப்ரோ ஹவு டு யூ மேனேஜ் யுவர் லவ் லைஃப் அண்ட் பர்சனல் ஹஸ்லிங் லைஃப்? ஸோ லவ் லைஃப் அண்ட் பர்சனல் ஹஸ்லிங் லைஃப் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ கெரியரையும் எப்படி ப்ரோ லவ்வையும் மெயின்டைன் பண்ணுறது இப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ் உங்களோட கெரியரை ஸ்ட்ராங் பண்ணும், அதை பில்ட் பண்ணும். அப்படி பண்ணலன்னா அது உங்களுக்கு அது 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 வந்து லவ்வே கிடையாது. ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் உங்கள் கெரியர் லைஃப் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் யார் உங்களை மேலே தூக்கி விடுறாங்களோ ரொம்ப லக்கியான பர்சன் நீங்கள். ஸோ அப்படி கிடைச்சிட்டா யாருக்குமே இந்த கெரியர் தனியாக பர்சனல் லைஃப் தனியாக பார்க்க மாட்டீங்க. ஸோ கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கரெக்டான எப்படி சொல்கிறது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பார்ட்னராக உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கு தான் அது அது கிடைச்சிட்டாலே போதும், லைஃப் ரொம்ப சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ப்ரோ உங்கள் அப்பா டெத் ஆனப்புறம் அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? எப்படி வெளியில் வந்தேன்னா நான் இன்னும் வெளியிலே வரல. ஆக்சுவலாக அது வெளியில் வரவே முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஐ மிஸ் ஹிம் அ லாட். யாருக்காக இருந்தாலும் அவங்க அப்பா அவங்களோட ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருப்பார்ல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார் கண்டிப்பாக, ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நான் வளர்கிறத பார்த்துட்டே இருப்பார். பிகாஸ் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், உதவாக்கிற வேஸ்ட்டு எருமைக்கு பிறந்தவனே அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அவர் கூட இல்லை என்ன பார்க்க. இட்ஸ் ஓகே, பார்த்துட்டு இருப்பார் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலேருந்து. Bro, what your suggestion to who have to be successful without any big amount of money? See, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் முடியும். எடுத்தவொடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுல எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. நான் முத ஆரம்பிக்கும் போது என்கிட்ட 500-600 தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட முத நான் ஃபேஷன் பற்றி போடும்போது 5 T-shirt, 4 T-shirt தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் போட ஆரம்பித்தேன். டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். சி நான் எடுத்துக்க யூடியூப்பில் காசு வருதுன்னா மறுபடியும் அதில் ஒரு 15-20% போட்டால் தான் நீங்கள் மறுபடியும் டெவலப் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பில் இந்த மிஸ்டேக்கை மட்டும் நான் எப்பவும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதை ப்ரோ சொல்லுவீங்க? ஸோ என்னோட லைஃப்பில் அதை சொல்லுவேன்னா யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் என் லைஃப்பில் வந்து நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாரும் என்னை வந்து கேவலமாக மட்டம் தட்டிட்டாங்க. என்னை வந்து எப்படி சொல்கிறது, நீ இதுதான் எனக்கு ஒரு பிராண்டு குத்தியே வச்சுட்டாங்க. நீ இத்தாண்டா பிராண்டு, இத்தான் நீ வேஸ்ட்டு அப்படின்ட்டு. இப்படி தான்டா பொண்ணுங்களுக்காக பேசுவேன், பொண்ணுங்களுக்காக பண்ணுவேன், பொண்ணுங்க பொண்ணுங்க அப்படின்ட்டு என்னை வந்து ஒரு பிராண்டு குத்தி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து மாற்றி வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறேன். பட் அவங்களுக்காகலாம் இல்லை, என்ன நானே வந்து நான் வேறேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நான் அது கிடையவே கிடையாது. ஆனால் நான் அது இல்லாமல் என்னை வந்து அந்த பிராண்டு குத்தி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு நமக்காக ஒரு பிராண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நான் கலா கூட சொல்லலாம். ஹூ சப்போர்ட்ஸ் யூ டு ஸ்டார்ட் த யூடியூப் சேனல் ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுறது நானே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன், கெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் கரன்சி கிரிப்டோ ஆர் நாட்? ஸோ வாட் டு யூ திங்க்? ஸோ கிரிப்டோ வந்து கண்டிப்பாக ஃபியூச்சராக இருக்கும். கிரிப்டோ அண்ட் NFTs. ஸோ இது ரெண்டுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் இப்போ வந்து சூப்பராக சொல்லித்தராங்க. ஸோ நிறைய கற்றுக்கோங்க, நானும் சீக்கிரமாக சொல்லித்தரேன். பிகாஸ் நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கல, அந்த ரீசன்ஸ்க்காக தான் இன்னும் நான் உள்ளார பூந்து அதை சொல்லாமல் இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் அண்ட் வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் வித் தட் அண்ட் நவ்? ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் ரொம்ப கேவலமாக இருந்தேன், என்னையவே நான் ரொம்ப ஹேட் பண்ணுற டேஸ் அது. பிகாஸ் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கேன், என்னை பற்றி எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க, ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ அதை விட்டு நான் வெளியில் வரணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான மனுஷனாக மாறணும்னு நினச்சேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் என்ன மேலே எனக்கே ஒரு பெரிய ஒரு லவ் கிடையாது. ஸோ
ஐ டோன்ட் லைக் தட் பர்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண கேர்ள்ஸை எப்படி ஹேட் பண்ணுறது, கேர்ள்ஸ் ஹேட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு யார் சொன்னால், இட்ஸ் நாட் தட். ஸோ உங்களோட பார்ட்னர், உங்களோட லவ்வர் வந்து, உங்களோட ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்களை சப்போர்ட் பண்ணி லைஃப்பில் கொண்டு வரவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையும். இட் டேக்ஸ் சம் டைம். பொண்ணுங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டால் சக்ஸஸ் ஆகும், சூப்பராக லைஃப் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கிவ்அவே ரிசல்ட், நான் கிவ்அவே ரிசல்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பட் ஏன் நான் கொடுக்க முடியலன்னா, ரியலி சாரி, எல்லா ப்ராடக்ட்ஸுமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளார எல்லாருக்குமே கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். மன்னிச்சிக்கோங்க, ஐம் ரியலி சாரி, நான் ஏன் அதை மறந்தேனே எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுறேன். த லாஸ்ட் அந்த ஃபைனல் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர் கௌதம் உலகநாதன். ஸோ இதுதான் என்னோடய பேர், கௌதம் உலகநாதன் என்னோடய பேர். என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 ரன்னிங். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கேன். ஸோ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், யூடியூப் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயத்தில் பண்ணுறேன். சீக்கிரமாக நிறையா சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய சாதிக்கணும்னு என் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நான். ஸோ அண்ட் மோர் இதை என்னை பற்றி வேறு என்ன சொல்கிறேன், 173 சென்டிமீட்டர், வெயிட் ரொம்ப கம்மி, ரொம்ப ஒல்லியான பையன். இப்போ தான் வெயிட் கெயினிங்க்கு நிறையா கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக பண்ணுவேன்ட்டு முடி வளர்த்துட்ருக்கேன். இதுதான் கௌதம். ஸோ கௌதம் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, ஜாலியாக பேசுவான், ஜாலியாக இருப்பான், ரொம்ப நிறைய பேர்த்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து கௌதம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு எது ரியாலிட்டி எது ரியாலிட்டி இல்லைன்ட்டு. ஸோ எல்லாருமே அந்த கட்டத்தில் திருப்பிங்க, கண்டிப்பாக நம்மளை தாங்கிறதுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக எப்போவுமே உண்மையாக இருங்க அவங்கக்கிட்ட. ஸோ அவங்ககிட்ட பொய்யா இருக்காதிங்க எப்போவுமே. அண்ட் மோர் ஓவர், உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினாலும் பின்னாடி பேசினாலும் நீங்களாக ஒத்துக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பர்சன் கிடையவே கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் அந்த பர்சன்லாம் நீங்கள் அந்த பர்சன் கிடையவே கிடையாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. டீனேஜில் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், டைம் மட்டும் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தால் நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். எவ்வளோ பெரிய லென்த்தாக வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. இன்னொரு நாளாக கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். டாடா, பபாய், டேக் கேர், பீஸ் அவுட்.